ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சு எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போயும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி பண்ணுறக்கு இது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆனதும் வேர்க்கடலையை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கடையில் வந்து முழுசாக கிடைக்குன்னா அதை நீங்கள் நல்லா தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக அது மேலெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப டைமும் எடுக்காது. இதுக்கு அதிக பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது. இது கொஞ்ச நேரம் வந்துட்டு இப்படி நீங்கள் எண்ணெய் எதுவும் விடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. இது கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்ன வேணும்னா தேங்காய் துருவலும் வரமிளகாய் புளி மட்டும்தான் தேவை. இப்போ 4 புளி, அதாவது 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சாவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். அதையும் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவும் நம்மளுக்கு தேங்காயும் ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு புளி போட்டுக்கோங்க. ஒரு கொட்டை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் ஸ்மெல் வரும் அது வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காயும் புளி வரமிளகாய் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எப்பயுமே தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி, பருப்பு சட்னி இந்த மாதிரி சாப்பிட்றக்கு இது உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அது வெடித்து வந்ததும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை இது கிடைக்காது, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. ஒரு வரமிளகாயை நான் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் அதுலேயே வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது தாளிச்சு வச்சு இதில் இப்போ நம்ம அதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது டக்குன்னு ரெடி ஆயிரும். இது சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசைக்கு இட்லிக்குனா கூட நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.